Hi friends, welcome to our channel Jolly Learning. Hey, jolly jolly, வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். Hi goodies, how are you all? Today we are going to see the lesson My Beloved Motherland from second standard EVS subject unit 2. What is mean by My Beloved Motherland? எனது அருமை தாய்நாடு. பிலவுட் அப்படின்னா நேசிக்கிறது, ஓகேங்களா? எனது அருமை தாய்நாடு அப்படிங்கிற லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூ வில் லேர்ன் அபவுட். இந்த பாடத்தை கற்றுக்கிறதுனால நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்குவீங்கன்னா, நேஷ்னல் டேஸ், தேசிய விழாக்கள், நேஷ்னல் லீடர்ஸ், தேசிய தலைவர்கள், நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் சிம்பிள்ஸ், தேசிய மற்றும் மாநில சின்னங்கள், கேரிங் ஃபார் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இதை பற்றிலாம் கற்றுக்க போகிறோம். வாங்க லெசன்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேஷ்னல் டேஸ் அண்ட் நேஷ்னல் லீடர்ஸ், தேசிய தினங்கள் மற்றும் தேசிய தலைவர்கள். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது August 15. ஃபார் மெனி இயர்ஸ் அவர் கண்ட்ரி இந்தியா வாஸ் ரூல்டு பை அனதர் கண்ட்ரி கால்டு பிரிட்டன். We became free from their rule on August 15th, 1947. India celebrates this day as Independence Day every year. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது August 15. நம்ம இந்திய நாடு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம இந்திய நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக ரொம்ப வருஷமாக இருந்தது, ஓகேங்களா? அந்த ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு எப்போ விடுதலை கிடைச்சிது அப்படின்னா, அதுதான் August 15 1947. அந்நிய நாளை தான் நம்ம சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? ஒவ்வொரு வருஷமும் August 15 அன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம், சுதந்திர தின விழா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது January 26th, அவர் ஓன் லாஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26th January 1950. இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் ரிபப்ளிக் டே. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் த ஃபஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. நம்ம இப்போ பார்க்க போகிறது January 26th. நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, எப்போ கிடச்சதுன்னு சொன்னேன், 1947 August 15 சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கான சட்டம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், நமக்கான இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு நம்ம ஏற்றுக்கொண்ட நாள்தான் January 26, 1950. ஓகேவா குட்டீஸ்? அந்த நாளை தான் ஒவ்வொரு வருஷமும் ரிபப்ளிக் டே, குடியரசு தின விழாவாக நம்ம கொண்டாடுறோம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு தலைவர். நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல குடியரசு தலைவராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா குட்டீஸ்? இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ? August 15. ரிபப்ளிக் டே எப்போ? January 26. கீழே பாருங்கள், மெனி லீடர்ஸ் ஒர்க்டு ஹார்ட் டு மேக் இந்தியா இண்டிபெண்ட். டூ இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அமாங் தம் வேர் மகாத்மா காந்தி அண்ட் ஜவஹர்லால் நேரு. நிறைய லீடர்ஸ், நிறைய தலைவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போராடியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு தலைவர்கள் யார் அப்படின்னா, ஒருத்தர் மகாத்மா காந்தி, இன்னொருத்தர் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? அதை பற்றி பார்க்கலாமா இப்போது? வாங்க. மகாத்மா காந்தி டேட் பாருங்கள், சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, October 2. Mahatma Gandhi is affectionately remembered by all of us. Papu are the father of our nation. He followed the path of non-violence. He led a simple life and always spoke the truth. His birthday, 2nd October, is celebrated as Gandhi Jayanti. என்ன சொல்கிறாங்கன்னா, மகாத்மா காந்தி எல்லாராலேயுமே ரொம்ப பாசமாக, ரொம்ப அன்பாக எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னா, பாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், தேச தந்தை, ஓகேங்களா, அப்படின்னு எல்லாராலேயுமே அன்பால் அழைக்கப்பட்டார்.
அவர் வந்து அஹிம்சை வழியை தான் பின்பற்றினார். ஓகேவா? அவர் ஒரு சிம்பிளான லைஃபு, அதாவது எளிமையான வாழ்க்கையையும் உண்மையவே பேசக்கூடிய தன்மையும் உடையவர். இவரோட பிறந்த நாள் எப்போ? அக்டோபர் 2. இவரோட பிறந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா காந்தி ஜெயந்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் நவம்பர் 14, பண்டிட் ஜவஹர்லால் நேரு வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஹி வாஸ் வெரி ஃபோண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஹி வாஸ் லவ்விங்லி நோன் அஸ் சாச்சா நேரு. His birthday, 14th November, is celebrated as Children's Day. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் தான் நம்ம இந்தியாவோட முதல் பிரதமர். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு பார்த்தோம். நம்ம இந்தியாவோட முதல் பிரதமர் யார் அப்படின்னா அவர் தான் நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இவர் வந்து குழந்தைங்க மேலே ரொம்ப பேரன்பு கொண்டவர், ரொம்ப பாசமாக இருப்பார். ஓகேவா? அதனால் எல்லாராலையுமே அன்பால் அன்பாக எப்படி அழைக்கப்படுவார் அப்படின்னா சாச்சா நேரு. எப்படி எல்லாரும் சொல்லுவாங்க? சாச்சா நேரு அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்க. அவரோட பர்த்டே நவம்பர் 14 நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா குட்டீஸ்? இப்போ இதோட 4 பார்த்துட்டோம். ஒரு தடவை ரீகால் பண்ணலாமா? இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ? August 15. ரிபப்ளிக் டே January 26. காந்தி ஜெயந்தி எப்போ? October 2. லாஸ்ட் ஒன் சில்ட்ரன்ஸ் டே எப்போ? November 14. கனெக்ட் த பிக்சர்ஸ் ஆஃப் த லீடர்ஸ் டு காலம் ஏ அண்ட் காலம் பி. பாருங்கள், நடுவில் லீடர்ஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க, நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், யார்? மகாத்மா காந்திஜி. இந்த சைடு ஏ சைடு என்ன, அவர் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இல்லை ஃபாதர் ஆஃப் அவர் நேஷனா ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா? எஸ், ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். இந்த சைடு அவரோட பேர் எங்கே இருக்குது? மகாத்மா காந்தி. மேட்ச் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் ஜவஹர்லால் நேரு, அவர் ஃபஸ்ட் Prime Minister of India. Very good. அவரோட நேம் கூட பண்டிட் ஜவஹர்லால் நேரு. Third one, Dr. ராஜேந்திர பிரசாத், அவர் ஃபஸ்ட் President of India. மேட்ச் பண்ணியாச்சு. இந்த சைடு அவரோட நேம் Dr. ராஜேந்திர பிரசாத். மேட்ச் பண்ணியாச்சு. ஓகேவா குட்டீஸ்? வெரி குட். நெக்ஸ்ட் நேஷ்னல் ஃப்ளாக், த ட்ரைகலர், அதாவது தேசிய கொடி, மூவர்ண கொடி. அவர் நேஷ்னல் ஃப்ளாக் கால்டு த ட்ரைகலர் இஸ் ரெக்டாங்குலர் இன் ஷேப். இட் ஹேஸ் 3 ஈக்குவல் பேண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நம்மளுடைய தேசிய கொடியை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மூவர்ண கொடி அப்படின்னு சொல்லுவோம். 3 வண்ணங்கள் இருக்கு இல்லையா, தேசிய கொடியை மூவர்ண கொடின்னு சொல்லுவோம். அது என்ன ஷேப்பில் இருக்குது? செவ்வக வடிவில், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதில் 3 சமமான அளவுடைய பேண்டு, அதாவது பட்டைகள், 3 சம அளவுடைய பட்டைகள் இருக்கும், வெவ்வேறு கலரில். ஓகேங்களா? மேலே இருக்கிறது என்ன கலர்? சாஃப்ரன் கலர். வெரி குட். நடுவில் இருக்கிறது ஒயிட் கலர், கீழே இருக்கிறது க்ரீன் கலர். சாஃப்ரன் கலர் எதை குறிக்குது அப்படின்னா சாக்ரிஃபைஸ், தியாகத்தை குறிக்குது. ஒயிட் கலர் ட்ரூத் அண்ட் பீஸ், உண்மையையும் அமைதியையும் குறிக்குது. க்ரீன் கலர் ப்ராஸ்பரிட்டி, பசுமை, நம்ம இந்திய நாட்டின் பசுமையை குறிக்கிறது. ஓகேங்களா? 3 கலரும் நம்ம இந்திய நாட்டோட ஒவ்வொரு பண்பை குறிக்குது. த நேவி ப்ளூ வீல் இன் த சென்டர் ஆஃப் த ஒயிட் பேண்ட் இஸ் கால்டு த அசோக சக்ரா. இட் ஹேஸ் 24 ஸ்போக்ஸ் விச் ஸ்டாண்ட் ஃபார் ப்ராக்ரஸ் அண்ட் வேல்யூஸ். சைடில் பாருங்கள், ஒரு சக்கரம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஒயிட் கலர் பட்டையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த நேவி ப்ளூ கலர், அந்த நேவி ப்ளூ கலர் அந்த சக்கரம் தான். அதோட பேர் என்னென்னா அசோக சக்கரம். அதில் 24 ஆரங்கள், அந்த கோடு மாதிரி இருக்கு இல்லையா, 24 ஆரங்கள் இருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவோட மதிப்பு மற்றும் விழுமியங்கள், இதை தான் வந்து குறிக்குது. சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வி ரெஸ்பெக்ட் அவர் நேஷ்னல் ஃப்ளாக், நம்மளுடைய தேசிய கொடிக்கு நம்ம மதிப்பு தரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் எம்பலம்ஸ், தேசிய மற்றும் மாநில சின்னங்கள்.
ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேஷ்னல் எம்பளம், தேசிய சின்னம். அது என்ன, சிங்கம் மூஞ்சி தானே. நம்ம தேசிய சின்னம் என்ன அப்படின்னா நான்முக சிங்கம். ஓகேங்களா, தேசிய சின்னம் என்னது, இந்த படத்தில் கொடுத்துருக்க நான்முக சிங்கம். அடுத்ததாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு ஸ்டேட் எம்பளம், தமிழ்நாடு மாநில சின்னம் என்னது, ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்தை தான் நம்ம மாநில சின்னமாக சொல்லுவோம். ஓகேங்களா குட்டீஸ், நம்ம தேசிய சின்னம் நான்முக சிங்கம், நம்மளுடைய மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். ஓகேவா, அடுத்தது தேசிய சின்னங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தேசிய சின்னங்கள். ஃபஸ்ட் ஒன், நேஷ்னல் அனிமல், தேசிய விலங்கு, பெங்கால் டைகர், வங்காள புலி. நேஷ்னல் ரிவர், தேசிய ஆறு, கங்கை நதி. நேஷ்னல் பேர்டு, தேசிய பறவை, பீகாக், மயில். நேஷ்னல் ட்ரீ, தேசிய மரம், பேனியன் ட்ரீ, ஆலமரம். நேஷ்னல் ஃப்ளவர், தேசிய மலர், லோட்டஸ், தாமரை. நேஷ்னல் ஃப்ரூட், தேசிய பழம், மேங்கோ, மாம்பழம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு யூ நோ த டால்ஃபின் ஆஃப் த கேஞ்சஸ் ரிவர் இஸ் த நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா. அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னா நீர்வாழ் விலங்கு. நம்ம இந்தியாவோட தேசிய நீர்வாழ் விலங்கு அப்படின்னா அது கங்கை நதியில் இருக்க டால்ஃபினை தான் சொல்லுவாங்க. ஓகேவா குட்டீஸ், ஸ்டேட் சிம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள். ஸ்டேட் அனிமல், மாநில விலங்கு, நீலகிரி ஸ்டார், வரையாடு, நீலகிரி வரையாடு. ஸ்டேட் ஃப்ளவர், மாநில மலர், க்ளோரியோசா லில்லி, செங்காந்தல் மலர். ஸ்டேட் பேர்டு, மாநில பறவை, எமரால்ட் டவ், மரகத புறா. ஸ்டேட் ட்ரீ, மாநில மரம், பாம் ட்ரீ, பனைமரம். ஸ்டேட் கேம், மாநில விளையாட்டு, கபடி, கபடி. ஸ்டேட் ஃப்ரூட், மாநில பழம், ஜாக் ஃப்ரூட், பழாப்பழம். ரைட் N ஃபார் த நேஷ்னல் சிம்பிள்ஸ் அண்ட் S ஃபார் த ஸ்டேட் சிம்பிள்ஸ் இன் த பாக்ஸ் கிவன், நேம் த பிக்சர்ஸ். பாருங்கள் இந்த பாக்ஸில் அதாவது பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மேலே அதோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நீலகிரி டார், வரையாடு. செகண்ட் வந்து லோட்டஸ், தாமரை. தேர்ட் ஒன் வந்து பேனியன் ட்ரீ, ஆலமரம். ஃபோர்த் ஒன் மேங்கோ, மாம்பழம். கேஞ்சஸ், கங்கை நதி. எமரால்ட் டவ், மரகத புறா. இதில் அந்தந்த பிக்சருக்கு கீழே அதோட நேம் என்னங்கிறதையும் நம்ம எழுதிடணும். அட் த சேம் டைம் அது நேஷ்னல் சிம்பிளாக இருந்தால் என் போடணும், தேசிய சின்னமாக இருந்தால் என் போடணும். இல்லை ஸ்டேட் சிம்பிளாக இருந்தால், மாநில சின்னமாக இருந்தால் எஸ் போடணும். ஓகே குட்டீஸ் போடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நேம் எல்லாம் நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்னது, லோட்டஸ். செகண்ட் ஒன் கேஞ்சஸ், கங்கை நதி. தேர்ட் ஒன் எமரால்டு டவ். ஃபோர்த் ஒன் பேனியன் ட்ரீ. ஃபிஃப்த் ஒன் நீலகிரி டார். சிக்ஸ்த் ஒன் மேங்கோ. ஓகே, இப்போ நேஷ்னல் சிம்பிளாக ஸ்டேட் சிம்பிளாக எழுதிடலாம். ஃபஸ்ட் ஒன் லோட்டஸ், அது என்னது, நேஷ்னல் சிம்பிள், நேஷ்னல் ஃப்ளவர் தானே. செகண்ட் ஒன் கேஞ்சஸ், அது நேஷ்னல் சிம்பிள். தேர்ட் ஒன் எமரால்டு டவ், அது ஸ்டேட் சிம்பிள். ஃபோர்த் ஒன் பேனியன் ட்ரீ, அது நேஷ்னல் சிம்பிள். ஃபிஃப்த் ஒன் நீலகிரி டார், அது ஸ்டேட் சிம்பிள். த லாஸ்ட் ஒன் மேங்கோ, அதுவும் நேஷ்னல் சிம்பிள். இப்போ ஃபில் பண்ணியாச்சா குட்டீஸ், ஒவ்வொரு பிக்சர்லேயும் அதோட நேமும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம், அது நேஷ்னல் சிம்பிளாக ஸ்டேட் சிம்பிளானும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நமது கடமைகள். சம் பிளேசஸ் அண்ட் திங்ஸ் லைக் பப்ளிக் டாய்லெட்ஸ், ரோட்ஸ், ஸ்ட்ரீட் டேப்ஸ், பார்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் யூஸ்டு பை ஆல் ஆஃப் அஸ். இட் ஈஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் தம் நீட் அண்ட் க்ளீன். அதாவது பொது சொத்துக்கள், பப்ளிக், பொது சொத்துக்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, பொது சொத்துக்கள்னு எதை எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ்,
அதாவது பொது கழிப்பிடம், ரோடு சாலை, ஸ்ட்ரீட் டேப்ஸு அதாவது தெருக்குழாய்கள், பார்க்கு பூங்காக்கள், ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகள், ஸ்கூல்ஸு பள்ளிக்கூடங்கள் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் வகுப்பறைகள், இது எல்லாமே இந்த பொது சொத்துக்களான இது எல்லாமே நம்ம தான் வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம தான் இல்லைங்களா, நம்ம தான் வந்து அதை யூஸ் பண்ணுறோம். நம்மளோட டியூட்டி என்ன அப்படின்னா, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் தம் நீட் அண்ட் க்ளீன். அதெல்லாமே ரொம்ப நீட்டாகவும் சுத்தமாகவும் க்ளீனாகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நீட்னாலும் க்ளீன்னாலும் ஒரே மீனிங் தான். அதை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது. கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சர், டு நாட் ஸ்பிட் இன் பப்ளிக் பிளேசஸ், அதாவது பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது. டு நாட் ஸ்கிரிபிள் ஆன் வால்ஸ், சுவர்களில் எதுவுமே கிறுக்கக்கூடாது. டு நாட் த்ரோ வேஸ்ட் இன் பப்ளிக் பிளேசஸ் பொது இடங்களில் அந்த வேஸ்ட்டு குப்பைகளெல்லாம் தூக்கி போடக்கூடாது. ஃபார்ம் அ க்யூ, வரிசையில் தான் நிற்கணும் எதுக்காக இருந்தாலுமே. யூஸ் த பப்ளிக் டாய்லெட், டு நாட் யூஸ் த ரோட் ஓப்பன் ஸ்பேசஸ், அதாவது பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தணும். வெட்ட வெளியில் நம்ம டாய்லெட் போகக்கூடாது, ஓகேங்களா. மெயின்டைன் சைலன்ஸ் இன் த பப்ளிக் லைப்ரரி, டு நாட் சியர் ஆர் ஸ்கிரிபிள் இன் த புக்ஸ், அதாவது அந்த பொது நூலகம் பப்ளிக் லைப்ரரி பொது நூலகத்தில் எப்போவுமே அமைதியை கடைபிடிக்கணும், அமைதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே எடுக்கிற புக்கில் எந்த பேஜையும் கிழிச்சிடக்கூடாது அண்ட் புக்கில் எதையும் கிறுக்கி வச்சிடவும் கூடாது, ஓகேவா குட்டீஸ். இதெல்லாமே நம்முடைய பொறுப்புகள். திங்க் அண்ட் டிஸ்கஸ், யோசித்து கலந்துரையாடலாம். Why do we need to use a toilet? ஏன் வந்து நம்ம கழிப்பறையை பயன்படுத்தணும்? கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொண்ணு பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரியும், இந்த சைடு ஒரு பையன் வந்து வெளியே டாய்லெட் போகிற மாதிரியும், இதனால் நிறைய நோய்கள் வரும் இல்லையா. வெளியே நம்ம இந்த மாதிரி டாய்லெட் போகிறதுனால அதில் ஈயெல்லாம் வந்து மொச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நமக்கு நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் மொச்ச நோ அந்த ஈக்கள் அந்த கொசுக்கள் எல்லாமே என்ன பண்ணும், வெளியே ஏதாவது ஸ்நாக்ஸ் விற்பாங்க இல்லையா மரத்துக்கடியில், இந்த மாதிரி திறந்து வச்சு விற்கிற அந்த தின்பண்டங்கள் மேலே வந்து உட்காரும். அதை குழந்தைகள் அதை வாங்கி சாப்பிடும் பொழுது அந்த மலத்தில் உட்காந்த ஈ அந்தோட அந்த மலம் நம்ம உடம்புக்குள்ளே போய் நமக்கு நோய்களை வந்து உண்டு பண்ணும். அதனால் வெட்ட வெளியில் இந்த மாதிரி மலம் கழிக்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். Color the circle red for the don'ts and green for the do's. அதாவது இங்கே பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயே ஒரு வட்டம் ரவுண்டு கொடுத்துருக்காங்க சர்க்கிள். அந்த சர்க்கிளில் செய்யக்கூடாத செயலுக்கு ரெட் கலர் அடிக்கணும், ஓகேவா. இந்த செயலை செய்யலாம் அப்படின்றிருந்தால் அதுக்கு க்ரீன் கலர் அடிக்கணும். அடிக்கலாமா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஒருத்தங்க பஸ்ஸில் இருந்துக்கிட்டு வெளியே தலையை நீட்டி எச்சில் துப்புறாங்க. அந்த மாதிரி பொது இடங்களில் எச்சில் துப்பலாமா? துப்பக்கூடாது. அப்போது அந்த சர்க்கிளுக்கு என்ன கலர் அடிக்கணும்? ரெட் கலர். கீழே பாருங்கள், செகண்ட் ஒன், அந்த அம்மா தெருவெல்லாம் கூட்டி சுத்தமாக வச்சுருக்காங்க, அதுக்கு க்ரீன் கலர். தேர்ட் ஒன் கீழே பாருங்கள், இந்த பாருங்கள் வாகனத்தை இந்த மாதிரி வண்டியெல்லாம் அடித்து நொறுக்கிறாங்க, பொது சொத்துக்களை வீணடிக்கிறாங்க, அப்போ அதை என்ன பண்ணணும்? செய்யக்கூடாது, அதனால் ரெட் கலர். இந்த சைட் பிக்சர் ஃபோர்த் ஒன், ஒரு பையன் என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் ரூமுக்கு வெளியே ஷூவை வந்து கழட்டி விட்டுட்டு உள்ளே போக போகிறாங்க. இது வந்து குட் ஹேபிட் தான், செய்யலாம், ஓகேவா. ஸோ க்ரீன் கலர். அதுக்கு கீழே யாரோ ஒரு குழந்தை இல்லை குழந்தையா பெரியவங்களான்னு தெரியல, கார்லேருந்து இந்த மாதிரி வேஸ்டேஜை வந்து அப்படியே ரோட்டில் தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரி பொது இடங்களில் தூக்கி போடக்கூடாது, டஸ்ட்பினை தான் யூஸ் பண்ணணும், அதனால் இதுக்கு ரெட் கலர். கீழே லாஸ்ட் பிக்சர் பாருங்கள், குப்பை எல்லாமே அந்த குப்பை வண்டியில் கொட்டுறாங்க. ஸோ இது வந்து செய்யக்கூடிய செயல், அதனால் இதுக்கு க்ரீன் கலர், ஓகேவா குட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். செய்யக்கூடாத செயலுக்கெல்லாம் ரெட் கலர் அடிச்சிருக்கோம், செய்ய வேண்டிய செயலுக்கு எல்லாமே க்ரீன் கலர் அடிச்சிருக்கோம். குட்டீஸ், இந்த லெசன் இதோட முடியுது. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.